ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே இந்த 2021வது வருஷத்தின் மார்ச் மாதத்தில் உங்களை காண இந்த தருணத்தை தந்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மார்ச் மாதத்துக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். ஏலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன், அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். அன்னாளை பார்த்து சமாதானத்தோடு கூட நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவார். தேவ பிள்ளையே, இந்த மார்ச் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரிடத்துல நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டளை இடுவார். நீங்கள் செபித்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தை கர்த்தர் தந்தருளுவார். எனவே தேவ பிள்ளையே, உள்ளத்துக்குள்ளே ஒரு வேளை கடந்த 2 மாதமும் பயங்கரமான போராட்டம், பயங்கரமான பண நெருக்கடி, மனதிலே சந்தோஷம் இல்லாமல், மனதிலே சஞ்சலத்தோடு கூட, வேதனையோடு கூட 2 மாதத்தை நான் கடந்து வந்து இந்த மார்ச் மாதத்தினுடைய 1வது நாளில் நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஏதாகிலும் ஒரு வழியை திறப்பாரா? என்னுடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லையே, என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லையே என்று சொல்லி, அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். நீ இந்த மாதத்தில் சமாதானத்தோடு கூட போ. இந்த மாதத்தில் நீ சமாதானத்தோடு கூட போ. வேலை ஸ்தலத்துக்கு சமாதானத்தோடு கூட போ. உன்னுடைய வியாபாரத்தை சமாதானத்தோடு கூட நடத்த கர்த்தர் கிருபை தந்தருளுவாராக. உன்னுடைய குடும்பம் சமாதானத்தோடு கூட வாழ கர்த்தர் கிருபை தந்தருளுவாராக. ஏலி அன்னாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இந்த வாக்குத்தத்தத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், அந்த ஏலி என்று சொல்லக்கூடிய மனிதன் ஆசாரியனாக இருக்கிறான். அந்த ஆசாரியன் அன்னாளை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடு கூட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். நமக்கு ஒரு ஆசாரியன் உண்டு, அவர் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து உனக்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். மகனே, மகளே, சமாதானத்தோடு கூட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி, ஜபத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு கட்டளையிடுவார். உனக்கு கட்டளையிடுவார், உன் ஜபத்தை கேட்பார். நம்முடைய ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, ஜபத்துக்கு ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் தருகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். எனவே நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மாதத்துல உன்னுடைய ஜபத்துக்கெல்லாம் அவர் பதில் தந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த அன்னாளினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு சமாதானத்தோடு கூட நீ போ மகளே, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவார் என்ற வார்த்தையை ஏலி என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் அன்னாளிடத்தில் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அன்னாளினுடைய ஜபத்தை கேட்டார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டார். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரினுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு இந்த அருமையான பிள்ளையை எனக்கு தந்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம்.
தேவ பிள்ளையே அன்னால் ஜெபம் பண்ணினால் அன்னாளை பார்த்து ஏலி என்று சொல்லக்கூடிய ஆசாரியர் சொன்னார், சமாதானத்தோடு கூட நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொன்னது போல 27வது வசனத்தில் இதே அன்னால் சொல்லுகிறார், கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். தேவ பிள்ளையே, இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்னாளினுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஒன்று சாமுவேலின் புத்தகம் 1:9 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்னாள் எழுந்திருந்தாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே சமாதானத்தை குலைக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவளுக்கு இருந்தது. சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளுடைய வீட்டுக்குள்ளே உறவுகளால் இருந்தது. ஆனாலும் சமாதானத்தை குலைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே அவள் இருக்க விரும்பவில்லை. அவள் செய்த காரியம் என்ன? அவள் எழுந்திருந்தாள். அவள் அந்த இடத்தை விட்டு எழுந்திருந்தாள். எழுந்து எங்கே போனாலாம்? 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆலயத்துக்கு கடந்து போனாள். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தர வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போங்க, தேவ சமூகத்துக்கு கடந்து போங்க, ஆலயத்துக்கு கடந்து போய் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அன்னாள் செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:10 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆலயத்துக்கு கடந்து போனால், ஆலயத்துக்கு கடந்து போன அந்த அன்னாள் செய்த இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் கடந்த மாதத்தில் ஜெபித்ததை பார்க்கிலும் இந்த மாதத்தில் மனம் கசந்து கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நெருக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நான் வெளியே வர என்னால் முடியவில்லை, என்னுடைய குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் என்னை அமிழ்த்து விடுவது போல இருக்கிறது, சமாதானம் இல்லையே, நான் என்ன செய்யட்டும், உம்மை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார். 3வதாக அன்னால் செய்த காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:11 வேதவசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அன்னால் செய்த காரியம், அவள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரே, ஆனால் அதை நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினால் 11வது வசனத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் கொடுத்த கர்த்தர்களிடத்தில் நீங்கள் சொன்ன பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படியாய் பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபித்து பொருத்தனையை நிறைவேற்றும் போது தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளி செய்தார். இந்த 11வது வசனத்தில் அவள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினதின் நிமித்தமாக கர்த்தர் அன்னாளினுடைய ஜெபத்தை கேட்டார். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணின அந்த பொருத்தனையை நிறைவேற்றினதற்கு நிமித்தமாக அன்னாளுக்கு அந்த ஒரு குழந்தையோடு கூட நின்று விடவில்லை, அதற்கு பிற்பாடு 5 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். எனவே தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில் சமாதானத்தோடு கூட நீங்க போங்க, சமாதானத்தோடு கூட இந்த மாதத்தை துவக்குங்க, சமாதானத்தோடு கூட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார். ஏனென்றால் நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு இந்த 2021வது வருஷத்தின் மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுவீர்களா? கண்களை மூடி, கிருபையும் இரக்கமும் மகாபரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும்
இந்த காணொளி மூலமாய் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தநீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. கடந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்ட தோல்விகள், உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்த பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளின் நிமித்தமாக சமாதானம் இல்லாதபடி உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே அன்றைக்கு ஆண்டவரே ஹாலேலூயா அன்னாளை சமாதானத்தோடு கூட நீ போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவார் என்ற வார்த்தையின்படியே அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விண்ணப்பத்துக்கு கர்த்தர் கட்டளை இடுவீராக, விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தனின் பதில் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாத நன்மைகள் வரட்டும், பிள்ளைகள் செய்கிற கை தொழிலில ஆண்டவரே பிசினஸ்ல ஆண்டவரே ஒரு நன்மையும் பாக்கியமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவர்களுக்காக சமூகத்தை அடியே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே நானே உன் பரிகாரியாய் இருக்கிற கர்த்தர் என்று சொன்னீரே, எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு நோயையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஓ கர்த்தர் பரிகாரியாய் வெளிப்படுவீராக, சுகம் தருவீராக. என் தழும்புகளினால் நீங்கள் சுகமானீர்கள் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, தழும்புகளின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். சுகத்தை தந்தருளுவீராக, பலனை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, ஓ நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அருளுவீராக. நன்மையும் பாக்கியமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஓ குளோரி, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். சமாதானத்தோடு நீ போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவார் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு கர்த்தர் கட்டளை இடுகிற மாதமாய், ஜபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாய், உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து நன்றி சொல்லுகிற மாதமாய் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவ கிருபை கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், கழுகை போல உம்முடைய சட்டைகளில் வைத்து சுமந்தரலும். ஆளிலோ எம்முடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டல்லவா, அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதி தரளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவினுடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே முறியடித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை காக்கட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.